அதென்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட் சர்ப்ரைஸ் ஆச்சே சொல்ல மாட்டே நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும் எடுத்துக்கப்பா ரொம்ப நன்றிம்மா அண்ணே நீங்க வண்டி விட்டுறீங்களே இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது பழைய குடோன் இருக்குங்களா அண்ணா இந்த பக்கமா நேரா போனீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா இருக்கு அங்க ஒரு குடோன் இருக்கு அண்ணா இங்க ஏதோ ஒரு பழைய கட்டடம் இருக்குன்னு சொன்னாங்க எங்கண்ணா இதோ உள்ள இருக்கீங்க இதுக்குள்ளீங்களா ஆ போங்க போங்க
தண்ணி இத வாயிலேயே வைக்க முடியல. நீ எப்படி சாப்பிடுற? நம்ம என்ன இங்க விருந்து சாப்பிடவா வந்திருக்கோம்? ருசியா சாப்பிடுறதுக்கு இங்க இருந்து நம்ம வெளியே சீக்கிரமா போகணும். வெளியே எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால இப்ப பசிக்காக மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. பெயில் எடுக்க ஆள் இல்லாத கைதிங்களுக்காக கவர்மெண்ட் சார்பா வக்கீல் வந்திருக்காங்க. பெயில் வேணுங்கிறவங்க வக்கீல பாருங்க. மேடம், எனக்கு பெயில் வேணும். தயவு செஞ்சு எனக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எனக்கும் வக்கீல் வேணுங்க. சரி, சாப்பிட்டு வந்து வக்கீல பாருங்க. பொன்னி, சாப்பாடெல்லாம் வேண்டாம், வா இப்பவே போய் வக்கீல பாக்கலாம். வணக்கம், உட்காருங்க. கவலைப்படாதீங்க, உங்களை பெயில் எடுத்துறேன், கூடிய சீக்கிரமே வந்துடலாம். வக்கீல் சார், எனக்கு பெயில் எடுக்கிறத விட நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத நிரூபிக்கிறது தான் எனக்கு முக்கியம். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். உங்களை பெயில் எடுக்கிறத தவிர நான் வேற என்ன உதவி பண்ண முடியும்? முடியும் சார். இன்ஸ்பெக்டர் வீரசிங் ஆனனா நான் பார்க்கணும். எப்படியாவது அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், பிளீஸ். இங்க பாருங்க, நான் ஒரு அரசாங்க வக்கீல், பர்சனலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது. நான் அப்படியே போய் சொன்னாலும் ஒரு குற்றவாளியை பார்க்கறதுக்கு அவர் வருவாரான்னு தெரியாது. அதுவும் போக டிபார்ட்மெண்ட்ல அவர் ஒரு முரட்டத்தனமான ஆளுன்னு சொல்றாங்க. நான் போய் எப்படிமா சொல்றது சார்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். வீரசிங் அண்ணனா நான் நேர்ல பார்த்து சில உண்மைகளை சொன்னாதான் நான் இங்கிருந்து வெளியில வர முடியும். பிளீஸ் சார்,